இலங்கையை பொருளாதார ரீதியில் முன்னேற்ற இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் ஜெய்சங்கர் உறுதி. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் சந்திப்பு. தேயிலை வாங்கக்கூட அமைச்சில் பணம் இல்லை, டேனா கமகே வேதனை. அரசாங்கத்தின் சூழ்ச்சிகளின் மத்தியில் தேர்தல்கள் ஆணையாளரின் அதிரடி நகர்வு. விடுதலை புலிகளை வடக்கு மக்களின் தெரிவு செய்தனர், அனுரகுமார திசாநாயக்க விளக்கம். மக்களுக்கு உணவில்லை என்று கூறி தேர்தலை ஒத்திப்போட முடியாது, கேசா விதானகே தெரிவிப்பு. இலங்கையில் அறிமுகமாகும் மின்சார மோட்டார் சைக்கிள். விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி, சபையில் வெளியான சர்ச்சை தகவல். வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு புதிய வரியா, அரசாங்கம் வெளியிட்டுள்ள விளக்கம். வரி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு மத்திய வங்கி அதிகாரிகள் எதிர்ப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் முஜிபுர் ரஹ்மான். நீங்கள் சட்டத்தரணியா, வெட்கமே இல்லையா, அலி சப்ரியிடம் கிரியல்ல கேள்வி. தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்தல் சட்டமூலத்தை பயன்படுத்த தேர்தலை இடைநிறுத்தினால் நீதிமன்றம் செல்வோம் என எதிர்க்கட்சிகளின் பிரதம குரோடோபான பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அதே நேரம் தேர்தலை இடைநிறுத்துவதன் மூலம் நாட்டில் பாரிய பிளவு ஏற்படும் என அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமைச்சர் அலி சப்ரியை பார்த்து நீங்கள் சட்டத்தரணியா, வெட்கம் இல்லையா என கேட்டதால் அமைச்சர் அலி சப்ரிக்கும் லக்ஷ்மண் கிரியல்லவுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்துதல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்த எதிர்க்கட்சியின் பிரதம குரோடாவான லக்ஷ்மண் கிரியல்ல மேலும் அங்கு தெரிவிக்கையில், அரசாங்கத்துக்கு 3-2 பெரும்பான்மை இருக்கின்ற தைரியத்திலேயே கோட்டபாய அரசாங்கம் அரசியலமைப்பின் 21வது திருத்தத்தை யாருடனும் கலந்துரையாடாமல் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தது. கோட்டபாயாவின் வழக்கு விசாரணைகளை சட்டத்தரணிகள் குழு ஒன்றே 21வது திருத்தத்தை தயாரித்து அதனையே அமைச்சர் அலிசப்ரி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த திருத்தத்துக்கு நாங்கள் 25 திருத்தங்களை சமர்ப்பித்தோம், ஒன்றையேனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போது இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என அமைச்சர் அலிசப்ரி தெரிவிக்கின்றார். இவ்வாறு தெரிவிக்க இவர்களுக்கு வெட்கமில்லையா, இவர் ஒரு சட்டத்தரணியா என கேள்வி எழுப்பினார். இதன்போது சபையிலிருந்து அமைச்சர் அலிசப்ரி எழுந்து, நான் சட்டத்தரணி என்பது அனைவருக்கும் தெரியும், எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் சார்பாகவும் நீதிமன்றம் சென்றிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் ஒரு நாளாவது நீதிமன்றத்துக்கு சென்று வழக்குகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்களா, அதனால் என்னை விமர்சிக்க உங்களுக்கு தகுதியில்லை என தெரிவித்துள்ளார். இதையடுத்து லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிக்கையில், பாராளுமன்ற குழுக்களுக்கு சமர்ப்பிக்காமலே 21வது திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துக் கொண்டனர். 21வது திருத்தம் சரியென்றால் ஏன் 3 வருடங்களில் ஏமாற்றினீர்கள்? 21வது திருத்தம் அரச நிர்வாகம், அரச நிறுவனங்களை ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வந்து செயற்பட்டனர். ஆனால் ஒட்டுமொத்த அரச நிர்வாகத்தையும் செயலிழக்க செய்து நாட்டை பங்குரோத்து அடைய செய்தனர் என குறிப்பிட்டார். இதன்போது குறுக்கிட்ட அமைச்சர் அலி சப்ரி, 21வது திருத்தத்தை முறையாகவே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தோம், பொய்க்கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றார். தொடர்ந்துரையாற்றிய லக்ஷ்மண் கிரியல்ல, தேர்தல் நடத்த பணமில்லை என அரச சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றனர். நாட்டை பங்குரோத்து அடைய செய்து இன்னும் அரசாங்கத்தில் இருப்பதற்கு வெட்கமில்லையா? அட்டை பூண்டு அரசாங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்காமல் பதவி விலகுங்கள். தேர்தல் ஒன்றுக்கு அறிவிப்பு செய்துள்ள நிலையில் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருப்பது தேர்தலை பிற்போடுவதற்காகும். தேர்தலை பிற்போட்டால் நீதிமன்றம் செல்வோம், அதே நேரம் தேர்தலை பிற்போடுவதன் மூலம் நாட்டில் பாரிய பிளவு ஏற்படும் என அரசாங்கத்தை எச்சரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை வெளிவகார அமைச்சர் அலி சப்ரியை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சி, துரிதப்படுத்துவதற்கான முதலீடுகளை அதிகரிப்பதற்கான எங்களின் அர்ப்பணிப்பை வெளியிட்டேன் என ஜெய்சங்கர் தனது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று வியாழக்கிழமை மாலை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் முன்னணியின் சார்பில் அதன் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான திகாம்பரம், வே ராதாகிருஷ்ணன், எம்பிக்களான எம் உதயகுமார், வேலுக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு, இந்தியா பூரண ஒத்துழைப்பை வழங்குவது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் நன்றிகளை தெரிவித்ததுடன் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர்.
இந்த சந்திப்பு தொடர்பில் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கையில், இந்திய பொலிவுகார் அமைச்சரை நாம் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். இதன்போது மலையகத்துக்கு இந்திய வம்சாவளி தமிழர்கள் வந்து 200வது ஆண்டு நிறைவு பெறுவது தொடர்பில் எடுத்துரைத்தோம். இந்த நிறைவை முன்னிட்டு மலையகத்தில் பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கலாச்சாலை, தாதியர் பயிற்சி கல்லூரி என்பனவற்றை இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்திய அரசாங்கம் நிறுவ வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தோம். அத்துடன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம் என்பனவற்றை பயில்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், அதற்காக இந்தியாவிலிருந்து பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் வரவழைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலையக மக்களின் பிரச்சினை தொடர்பில் மலையக கட்சிகளுடனும் பேசுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளமை தொடர்பில் நாம் எடுத்துரைத்தோம். ஜனாதிபதியை சந்திக்கும் போது இந்த விடயத்தை வலியுறுத்துமாறும் நாம் எடுத்து கூறியுள்ளோம். 200வது வருட நிறைவை முன்னிட்டு மலையகத்தில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் தமிழக அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளமை தொடர்பிலும் நாம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேநீர் அருந்துவதற்கு, தேயிலை வாங்குவதற்கு கூட தமது அமைச்சிடம் பணம் இல்லை என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். எனவே தமது அமைச்சுக்கு முதலீட்டாளர்கள் வந்தால் வெட்கப்படுவேன் என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என கேள்வி எழுப்பிய அவர், தேர்தலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதோடு மை, காகிதம், பேனா போன்றவற்றை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றார். முதலீட்டாளர்களிடம் ஓட செய்ய தன்னிடம் பணம் இல்லை என்றும், இந்த நகைச்சுவையை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் வாக்களிக்க தேவையில்லை, மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறிய அவர், அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என கட்சிகளிடையே விவாதம் இடம்பெற்று வரும் நிலையில் தேர்தல்கள் ஆணையாளர் அதிரடி நகர்வுகளை மேற்கொள்கின்றார். இதன்படி பொது வளங்களை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான புகார்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் சிறப்பு அலுவலகத்தை அமைத்துள்ளது. அத்துடன் முறைப்பாடுகளை தெரிவிக்க தொலைபேசி இலக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜிஆர் ஜெயபத்தன அக்கால பகுதியில் பாராளுமன்ற தேர்தலை காலம் தாழ்த்தியமையினால் வடக்கு மக்கள் விடுதலை புலிகளை மாற்று வழியாக தெரிவு செய்தார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார். எனவே தேர்தலை நடத்தவில்லை என்றால் மக்கள் மாற்று வழிகளை தெரிவு செய்வார்கள் என அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேர்தலை நடத்தக்கூட பணமில்லை என்கிறார்கள், இதனாலேயே தேர்தல் நடத்த வேண்டும் என நாம் கூறுகின்றோம். சோமாலிய கடற்கொள்ளையர்களை கப்பலை கைப்பற்றியது போல் அரசாங்கத்தை கொள்ளையர்கள் கைப்பற்றியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒரு நஞ்சு. ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் மக்களின் வாக்குகளால் ஒருபோதும் அப்பதவிகளுக்கு வர முடியாது என்பதால் அந்த பதவிகளை தொடர்ந்து வைத்திருக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்த பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் தேர்தலை காலம் தாழ்த்தினால் என்ன நடக்கும் என்பது தொடர்பான அனுபவங்களை நாடு கொண்டிருக்கின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலை நடத்துவது ஜனநாயக உரிமை, மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லை என கூறி தேர்தலை ஒத்திப்போட நடவடிக்கை எடுப்பதை ஏற்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையினால் உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசாங்கம் ஒத்திவைக்கும் என வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இப்போதும் மக்களை சுரண்டிக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவில் அவர்களின் பெயர்களை நாம் வெளியிடுவோம், மக்கள் முன் அம்பலப்படுத்துவோம். அரசாங்கம் பிச்சு எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி பிச்சு எடுக்கும் அரசாங்கத்தில் கூட திருடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளனர். சரியான தகவலுடன் மக்கள் முன் அவர்களை அம்பலப்படுத்துவோம். அவர்கள் தேர்தல்களை ஒத்தி போடுவதற்காக பொய்யாக காரணம் தேடுகின்றனர். அப்படியென்றால் இந்த திருடர்களை பிடித்து காட்டுங்கள் எனவும், இது தேர்தல் தோல்வி பயமையன்றி வேறில்லை, பயம் இல்லை என்று காட்டுவதற்காகத்தான் முதல் முதலாக ஓடிச் சென்று தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். மின்சார மோட்டார் சைக்கிள்களை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கைக்கு இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் மின்சார மோட்டார் சைக்கிள்களை மாற்றியமைத்து விற்பனை செய்யும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் காரியாலயத்துக்கு அழைத்து வரப்பட்டு அந்தந்த மோட்டார் சைக்கிள்களின் தரம் சரிபார்க்கப்பட்டது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்டு ஒருங்கிணைப்பு செய்து மாற்றப்படும் அனைத்து மின்சார மோட்டார் சைக்கிள்களுக்கும் குறிப்பிட்ட தரநிலையை அறிமுகப்படுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் செயல்பட்டு வருகின்றது. சமகால அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு $60 புதிய வரி விதித்துள்ளதாக வெளியான செய்தி உண்மையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான எவ்வித வரியும் தாம் விதிக்கவில்லை என சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விமான டிக்கெட் கட்டணத்தில் ஏற்கனவே அந்த வரி உள்ளடங்கியுள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் தனியாக ஒரு கட்டணம் வரியாக அறவிடப்படாதென அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் மாத்தையா மற்றும் ஜோகியை முரண்பட வைத்து அமைப்பை பிளவுபட செய்யவே தனது தந்தையின் காலத்தில் சில உதவிகள் செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவின் மகனுமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் அதன் தலைவர் பிரபாகரனோடு மாத்தையாவும் ஜோகியும் முரண்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சில உதவிகளை வழங்கி அவர்களை மேலும் பிளவடைய வைத்தோம். 2005 மகிந்த ராஜபக்சவும் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றார் என அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் வரி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 1 தொடக்கம் இந்த வரி மறுசீரமைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த புதிய நடைமுறையை எதிர்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி நிறைவேற்று அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வரி மறுசீரமைப்பினால் சமூகத்தின் குறிப்பிடத்தக்களவு மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீபத்தனவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட துண்டுவிழும் தொகையை முகாமைத்துவம் செய்து கொள்வது அவசியமானது என்பதை ஒப்புக்கொள்ளும் அதேவேளை பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ள ஏற்கனவே அழுத்தங்களை எதிர்நோக்கி வரும் மக்களுக்கு மேலும் சுமையாக வரிகளை அதிகரிப்பது ஏற்புடையதல்ல என சங்கம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அறிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் விசேட அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்ட அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்காக போட்டியிட உள்ளமை காரணமாக இந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். கட்சியின் செயற்குழுகமெனதாக முடிவின் பிரகாரம் தான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமைதியான முறையில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வழிவகுக்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நல்லூர் பிரதேச சபைக்கான தலைமை வேட்பாளராக பூ ஐங்கரநேசன் போட்டியிடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் பூ ஐங்கரநேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தினை இன்றைய தினம் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் செலுத்தியது. தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நல்லூர் பிரதேச சபைக்கான தலைமை வேட்பாளராக பூ ஐங்கரநேசன் போட்டியிடவுள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நல்லூர் பிரதேச சபைக்கு சுயேட்சை குழுவாக போட்டியிடுகின்றது. அதற்காக இன்றைய தினத்தில் நாங்கள் வந்து கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றோம். நாளைக்கு நியமன பத்திரங்களை தாக்கல் செய்ய உள்ளோம். நல்லூர் பிரதேச சபைக்கு மாத்திரமே நாங்கள் போட்டியிடுகின்றோம். நான் நினைக்கின்றேன் எங்களுடன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை தவிர தமிழ் தேசியத்துடன் நிற்கக்கூடிய ஏனைய கட்சிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடன் இணைந்து பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு இருக்கவில்லை. அவர்களாகவே தொடர்பு கொண்டு தங்களுடன் இணைந்து பயணிக்குமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் எங்களிடம் இருக்கவில்லை. நல்லூர் பிரதேச ஆளுகைக்குள்ளே எத்தனை ஆசனங்கள் இந்த முறை கைப்பற்ற முடியும்? ஆட்சியை அமைப்பவர்கள் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியாத ஒரு நிலைக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றும். தலைமை வேட்பாளர் நான். போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் நிறுத்தியுள்ள வேட்பாளர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் விதமாகவும் அதிக எண்ணிக்கையான வாக்குகளை பெறுவதற்காகவும் நான் தேர்தலில் போட்டியிடுவது கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது.